உங்களுக்கு இது சின்ன வயசுல இருந்தே பெட்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரஸ்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் சேவல் அப்படிதான் ஆரம்பிச்சது. ஓகே. அதுக்கு அடுத்து இந்த பெருநா டைம் இந்த பக்ரீத் டைம்ல எல்லாம் வாங்கி வீட்ல வளப்போம். ஓகே. அப்பல இருந்து இன்ட்ரஸ்ட் திடீர்னு இப்ப சென்னையில மதுரையில தான் ஸ்டார்ட். ஓகே. மதுரையில இருந்து சென்னை வரும்போது நம்மளுக்கு அப்படியே இதுல இன்ட்ரஸ்ட் ஆச்சு. அப்படியே இங்க சென்னையிலயும் இது நல்லா டெவலப் ஆச்சு. அதனால நம்மளும் இப்போ தனியா ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டீம் கொஞ்சம் ஓரளவு பெருசா ஜோக்கர்ஸ் பண்ணா ஓரளவு தெரிய எல்லாத்துக்கும். வெல்கம் டு நசீஸ் டோட்டல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழர் பாரம்பரியம் விளையாட்டான கெடாமுட்டு. சென்னையில் உள்ள கெடாமுட்டில் ஒரு ஃபேமஸான டீம் தான் ஜோக்கர்ஸ் குரூப். அந்த ஜோக்கர்ஸ் டீம்ல உள்ள நூறு பாய்ட்டு நம்ம என்ட்ரி பண்ண போறோம். அவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான கேள்விலாம் கேட்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். பாய் உங்க குரூப் பேர் என்ன? நம்ம குரூப் பேர் ஜோக்கர்ஸ் குரூப் தமிழ்நாடு. ஜோக்கர்ஸ் குரூப். ஓகே. இதுல எவ்வளவு வருஷமா கெடா சண்டை? ஒரு நாலு வருஷமா பண்ணிருக்கோம். நாலு வருஷமா சண்டை விட்டுருக்கீங்க. ஓகே. நம்ம பத்து வருஷமா வளர்த்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ ஒரு நாலு வருஷமா நம்ம இந்த கெடாமுட்டு வந்து மதுரை தான் ஃபேமஸ். மதுரை மதுரை கர்நாடகா தான். மதுரை கர்நாடகா தான். ஆமா மதுரையில வந்து ரொம்ப எல்லாருமே இப்போ இங்க சென்னையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட் ஒரு 100 கடை இருக்கும். ஓகே. மதுரையில ஒரு ஏரியாலே ஒரு 100 கடை நிக்கும். ஏரியாலே 100 கடை. ஏரியாலே 100 கடை இருக்கும். அந்த அளவுக்கு ஃபேமஸ். இப்போ சென்னையும் நிறைய growth ஆயிட்டு வருது. ஓகே. நிறைய பேர் கடை இன்ட்ரஸ்டா வளக்குறாங்க. ஆனா சென்னையில வளக்குறது ரொம்ப கஷ்டம் மட்டும் இல்ல. வளக்குறது கஷ்டம் தான். ஆனா இன்ட்ரஸ்ட் வைஸ் வரும்போது கஷ்டம் யாரும் பாக்குறது இல்ல. இப்போ நம்மளுக்கு இதுல ரொம்ப இன்ட்ரஸ்ட் அதிகமா இருக்கனால யாரும் கஷ்டம் பாக்குறது இல்ல. இப்போ இது நாங்க வச்சிருக்கிறது வந்து ரெண்ட் தான். இதுக்கு தனியா நாங்க ஸ்பேஸ் எடுத்து இந்த மாதிரி கட்டுற டயர் இது போட்டு நாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மதுரை என்னும் போது உங்களுக்கு செலவு கம்மியா இருக்கும். இந்த பச்சை பசுந்தீவனம் எல்லாமே கிடைக்கும். இப்போ இங்க என்னும் போது நாங்க தனியா போயிட்டு வாங்கிட்டு வரோம். இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஃபீட் பண்ணி புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருக்கோம். சோ கெடா மேல உள்ள ஒரு லவ் தான். லவ் தான். பை ஃபுட்லாம் இது எப்படி குடுப்பீங்க? ஃபுட் இது கொஞ்சம் நார்மல் டைம்ல இருக்கும்போது நார்மல் டைட் தான் பை. நார்மல் டைட் அந்த மாதிரி வைக்கோல் கீரை அந்த மாதிரி. இப்போ நாங்க ஃபைட் டைம்ல வந்து இது ஃபுட் அப்படியே ஹாபிட்டே சேஞ்ச் பண்ணிரோம். ட்ரெய்னிங் அப்போ இதெல்லாம் மாத்துறீங்க. அப்போ வந்து ஃபுட்டே மாத்திரோம். ஓகே. நார்மலா இருக்கும்போது வந்து நார்மலா இந்த தோரந்துசி உளுந்து குருணா அந்த மாதிரி கொடுத்துட்டுறோம். இப்போ சண்டே டைம்ல டோட்டல் சேஞ்ச். நார்மல் டைம்ல இப்படி குப்பையா கிடக்கும். சண்டே டைம்ல இதை எடுத்து தனியா கேர் பண்ணி எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நாங்க இதுக்கு தனியா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸ்விம்மிங் வாக்கிங் அந்த மாதிரி பண்ணாதான் அது கலப்பு இல்லாம சண்டை போகும். சென்னையில எங்க போய் ஸ்விம்மிங் இது பண்ணுவீங்க? ஏன்னா சென்னையில நம்ம விச்சூர் விச்சூர் ரெடில் அங்க எல்லாம் தனியா செப்பரேட்டா ஆட்டோ நாங்க கடையில ஏதாச்சும் பெஸ்ட் கடை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடை அந்த மாதிரி? மோஸ்டா எல்லா கடவுமே ரொம்ப பெஸ்ட் பிடிக்கும் பாய். கடைனாலே நீங்க பால் குட்டியில இருந்து எல்லாமே நம்மளுக்கு பிடிக்கும். அதுல நம்மள அடையாளம் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா வீரப்பன் சொல்லிட்டு ஒரு கடை தான் நம்ம நண்பர் மூலியமா வந்துச்சு. அந்த வீரப்பன் கடைனாலதான் நம்ம வந்து இப்போ வந்து எல்லாத்துக்கும் அது தெரியற மாதிரி வளர்ந்து வந்திருக்கோம். தனியா நம்ம வாங்கினது நம்ம ஒரு ரெண்டு நண்பர்களோட சேர்ந்து வாங்கினது அந்த கடை தான் நம்மள அடையாளம் காமிச்சிச்சு. களத்துல வந்து ஒரு மூணு சண்டை போட்டிருக்காது. மூணு சண்டையும் நல்லா கொஞ்சம் நேமான டீமோட தான் போட்டிருக்கு. நல்லா சண்டை விட்டவங்களோட தான் போட்டிருக்கு. மூணுலயுமே வின் பண்ணிருக்கு. மாணிக் சொல்லிட்டு அதுவும் பேர் சொல்ற மாதிரி சண்டை போட்டுச்சு. ஒரு நிறைய சண்டை போட்ட கடாவோட சைஜோடி பண்ணோம். அது களத்திலே ஒரு 30 அடியில கொம்புல இருந்து ரத்தம் உடைஞ்சிச்சு. ரத்தம் உடைஞ்சும் நம்ம வளர்த்த பாசத்துக்காக நம்மளுக்காக டிரா பண்ணுச்சு அந்த கடை. அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீரப்பனுக்கு அடுத்த ஸ்டேஜில் இப்போ நம்ம டீம்ல இப்போ ஒரு ரொம்ப கிரேஸ் ஒரு தெரியாத ஆள் இல்லை இப்போதைக்கு. சென்னையில் ஒரு நல்ல சண்டை போட்டிருக்காப்புல இப்போ ராயப்பன் சொல்லி ஒரு நாலு சண்டை போட்டிருக்காரு. ஒரு இப்போ அடுத்து களம் கட்டுறதுக்காக வச்சிருக்கோம். இதுக்குள்ள நம்ம கொம்பே ஒரு இதாக இருக்க போய் நல்ல இவரு பெரிய கொம்பா. இவர் கொம்புக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. இவர் கொம்பு பார்த்தீங்கன்னா இந்த கொம்புக்கும் இந்த கொம்புக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். இதே மாதிரியே இங்கே ட்ரில் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஓகே. ட்ரில் பண்ணி களத்தில் கட்டையில் கட்டியிருந்தோம் சரிங்களா. இது வேற ஒரு கடாவும் இதுவும் அவுத்துக்கிட்டாப்புல. இவர் வந்து கட்டியிருந்தாப்புல வேற கடை அவுத்துருச்சு. ஓகே. அவுத்த ரோசத்தில் இவர் கெட்டியே நிறைய அடி வாங்கியிருக்காரு போல நம்மளுக்கு தெரியல. நம்ம செட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோம். மறுநாள் நாங்கள் வந்து பார்க்கும் போது அந்த ரோசத்தில் அந்த ட்ரில்லிங்கே வந்து அது ஒரு இறங்கி அடிக்கும் போது அந்த ட்ரில்லிங்கோட கொம்பு பாதி உடஞ்சிருச்சு.
இந்த சைடில் பார்த்து பார்க்கலாம். நீங்களே பில்லிங்கோடைய பாதி உடஞ்சிருச்சு, இதை அப்படியே தேய்ச்சி கொஞ்சம் கொம்பு அப்படியே ஈவனாக வச்சுருக்கு. ஒரு கொம்புலையும் கிராக்கு இங்கே இருந்துச்சு நம்மள்கிட்ட வரும்போது. நம்ம கரெக்டாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு இது, ஒரு 6 பல் ரேஞ்சில். இப்போ பார்த்தீங்கன்னா கடாப்பல் போட்டு ஒரு 9 to 10 மாதம் வயசு வரும். இப்போ அந்த கேப் வந்து இங்கே வந்துருச்சு. நாங்கள் அப்படியே ஒரு 3-4 மாதம் சண்டை காட்டாமல் கொம்பு வளர்ச்சி ஆகி இப்போ இங்கே வந்துருச்சு. இது வந்து தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எம்சில் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்விம்மிங் போகும்போது இல்லை தீனி வச்சுட்டு வாய் மூஞ்சி கழுவி விடும் போது தண்ணி பட்டுச்சுன்னா கொம்பு ஃபால்ட் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் இதை எம்சில் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கோம். இது என்னப்பா ட்ரில் இது பண்ணியிருக்கு, இது எப்படி ட்ரில் வந்து எதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம்னா, மோஸ்ட்டாக வந்து கழுத்தில் போட்டால் கிரிப்பு கிடைக்காது, கடாவை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ கொம்பில் போடும்போது நீங்கள் ஈஸியாக பிடிக்கலாம், இது நாடி கயிறு சொல்லுவோம். இந்த கயிறை ஈஸியாக பிடிச்சிங்கன்னா கடாவை நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போ கழுத்தில் இருக்கும்போது கழுத்தில் நாங்கள் ஒரு கடாவுக்கு போட்டிருக்கோம், அவர் கொண்டு நாங்கள் ட்ரில் பண்ணல. அவரை நான் காட்டுறேன், இப்போ நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் அவரை. அவரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். அவரை நம்ம பிடிக்கலாம் கொம்பு உருவாங்களா? ஆமாம், நீங்கள் கொம்பு உருவுனீங்கன்னா தான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நார்மலாக உருவலைன்னா கொம்பு வந்து கிரிப்பாகவும் இருக்காது, இந்த மாதிரி தரத்தில் கொம்பு வராது, கொம்பு வராது. இதெல்லாம் வந்து கொம்பு உருவில் தரம். இப்போ நீங்களே பார்க்கலாம் இது. ஸோ அதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்காரு, இங்கே பாருங்க, உடவே மாட்டாப்புல. எத்தனை மாசம் குட்டி பாய்? இதெல்லாம் ஒரு 5 to 6 மாசம் கிட்ஸ் வரும் பாய். 5 to 6 மாசம் கிட்ஸ் நீங்க பார்க்கலாம் இதெல்லாம். இதெல்லாம் 5 to 6 மாசம் கிட்ஸ் வரும், எல்லாம் நல்லா ஹெல்த்தி கிட்ஸ். நீங்க நார்மலா எந்த தீனி வச்சாலும் எடுத்துக்கக்கூடிய கிட்ஸ், அதனால நீங்க பயப்படாம இது எடுத்துட்டு போயிட்டு வளர்க்கலாம். ஏன்னா இந்த குறும்ப பிரீட்னாலயா இல்ல நார்மல் பிரீட்னாலன்னு இல்ல. இப்போ நிறைய பேர் வந்து இதோட சின்ன குட்டி கொடுத்துருவாங்க. ஓகே, 3 மாசம் குட்டின்ற போது கம்பல்சரி அது 3 மாசம் குட்டினா அது தாய்கிட்ட பால் குடிச்சாதான் ஹெல்த்தியா இருக்கும். கரெக்ட். வியாபார நோக்கத்துக்காக என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறாங்க. அது குட்டி வந்து நம்ம எடுத்துட்டு வந்தாலும் நம்மளுக்கும் பிரயோஜனம் இருக்காது, வாங்கிட்டு போறவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது. குட்டி இறந்து போற தருவாய் நிறைய நடக்கலாம். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 to 6 மந்த்ஸ் குட்டி கொம்பு புடுங்குற தரத்துல இருக்கு. இப்போ ஒரு கொம்பு புடுங்குற தரத்துல வந்துட்டாப்ல, நீங்க இதுல பாக்கலாம். ஒன்னும் ஒரு 20 to 25 நாள்ல கொம்பு புடுங்கிடலாம். இது எத்தனை தடவை ஒரு ஆடுக்கு கொம்பு பிடுங்க பாய்? ஒரு ஆடுக்கு வந்து ஒரு அதான் பர்டிகுலர் ஏஜ் இருக்கு பாய். இப்போ 2 பல்ல அது தரத்துக்குள்ள நீங்க ஒரு 2 வாட்டி பிடுங்கலாம். மோஸ்டா 2 வாட்டி பிடுங்குறதுல வந்து கொம்பு நல்லா ஸ்ட்ராங்கா வந்துடும். கொம்பு பிடுங்குறதுதான் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, அது நாங்க அதை போட்டு ஹார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்மளோட கையில வளர்ற நகை மாதிரி தான். ஓகே, நீங்க நார்மலா புடுங்கலாம் கட்டிங் பிளேயர் வச்சு. கொஞ்சம் நேக் தெரிஞ்சவங்க கரெக்டா புடுங்கிடுவாங்க, புடுங்கிட்டு நீங்க அதுக்கு மருந்து வச்சு விட்டா அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஓகே, நார்மலா தரமா கொம்பு வந்து வளர்ந்துடும். ஓகே. இப்போ இது பாத்தீங்கன்னா இப்போ எல்லா கிட்ஸோட இவருதான் வந்து வயசுல கம்மி. ஓகே, ஆனா வயசுல கம்மினாலும் இவரோட நெஞ்சு கணம் கால் கணம் எல்லா அமைப்பும் இருக்கு, சண்டைக்கான எல்லா அமைப்பும் இருக்கு. இவர்கிட்ட நல்ல ஒரு முகம், முக அமைப்பு எல்லாமே இருக்கு. கால் கணம்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் போன் இருக்கு. நார்மலாக வர கடாவோட இவர் நல்ல பெருவட்டாக வருவார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நெஞ்சு கணம்லாம் நல்ல பெரிய கடாவோட அமைப்பு இருக்கு. 100% வந்து இது வந்து அன்சைஸில் தான் வரும் கடா. இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் பிடிக்க முடியல, ஆமாம் பெருசாச்சுன்னா சுத்தமாக ஒரு ஹேண்டில் பண்ண முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.